ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம். இப்போ வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு கசப்பு உணர்ச்சி ஏற்படுவதற்குண்டான காரணமே கல்வி நிலைகளாக இருக்கிறத பார்க்குறோம். பிள்ளைங்களை எப்போ பார்த்தாலும் படி படி படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறோம். காரணம் என்னென்னா, சமூக கட்டுப்பாடுகள், சமூக அமைப்பு கட்டமைப்புகள் அந்த மாதிரி வந்துருச்சு. அப்போ இந்த நிலையில் ஒரு ஜாதகத்தின் மூலமாக படிக்கிற பிள்ளையை அடையாளம் காண முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியும். இப்போ சில பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா, பல டிகிரிகள் வாங்கிடுதுங்க, வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்பேன், நான் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளை பார்க்குறோம். அதே வீட்டில் பிறந்த, அதுக்கு அடுத்த, அதற்கு முந்திய ஏதாவது ஒரு பிள்ளை மொத்தமாக படிப்பையே வேப்பங்காயாக நினச்சிக்கிட்டு கசந்து போய் வாழ்கிற பிள்ளைகளையும் பார்க்குறோம். இது வந்து வசதி உடைய குடும்பம், வசதி இல்லாத குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு குழப்ப நிலைகள் குடும்பத்திற்குள் நிகழுவதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ எந்த புள்ள தான் நல்லா படிக்கும், எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருந்தால் அந்த குழந்தை நன்றாக படிக்கும் என்று பார்க்கின்ற போது, இந்த லக்னத்திலிருந்து நாலாவது வீடு என்று சொல்லக்கூடியது, நாலாவது கட்டம் என்று சொல்லக்கூடியது, எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு கல்வி ஸ்தானத்தையும் வித்தை ஸ்தானத்தையும் கொடுக்கக்கூடியது. இந்த நான்காம் வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகத்தின் அருளும் ஆற்றலும் மிகச் சிறப்பாக இருந்துவிட்டால் அந்த பிள்ளைகள் மிக தெளிவாக படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க, விரும்பி படிப்பாங்க. படிப்பை வந்து ஒரு லைச்சி விரும்பி உள்வாங்கி படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. அதே போல் ஒரு ஜாதகத்தில் இந்த நான்காம் வீட்டு அதிபதியும் சிறப்பாக இருந்து கல்வி காரகன் என்று நாம் வழங்கக்கூடிய பேர் சொல்லக்கூடிய புத பகவானும் ஜாதகத்தில் பலம் பெற்றிருப்பாரே ஆனால், நினைவாற்றல் மிக்க பிள்ளைகளாக இருந்து எதையுமே ஒரு வாட்டி படித்தா போதும், மனசில் தங்கிடுச்சு, அப்படியே பரீட்சை எழுதுனாங்க, முழு மார்க் வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு வசதிகள் அந்த பிள்ளைகளுக்கு வந்து சேரும். ஆக நான்காம் இடத்ததிபதி வலுவாக இருந்தாலும் கூட அந்த குழந்தைகள் மல்லு கட்டி கஷ்டப்பட்டு படித்தே ஆகணும்னு முரட்டுத்தனமாக மல்லு கட்டி படிக்கும். ஆனால் அதைவிட நான்காம் வீட்டதிபதியும் சிறப்பாக இருந்து புதகிரகமும் வலுத்திருப்பாரையானால் அந்த ஜாதகத்திற்கு கல்வி என்பது ஒரு சர்க்கரையை சாப்பிட்ட மாதிரி ரொம்ப எளிதாக அப்படியே உள்ளே போயிடும். அந்த குழந்தைகளுக்கு லட்டு சாப்பிட்ட மாதிரி கல்வி என்பது விரும்பி உள்ளே எடுத்துக்குவாங்க, உள்வாங்கி கொள்ளக்கூடிய சக்தி உண்டு. இந்த புதகரகம் வலுவாக இருந்தால் தான் மறதி குணங்கள் தவிர்க்கப்படும். குணங்களிலேயே பார்த்திங்கன்னா, இப்போ பள்ளிக்கூடத்தில் வந்து வாத்தியார் ஒரே 40 பிள்ளைகளுக்கும் ஒரு வாத்தியார் தானே சொல்லிக் கொடுக்குறார், ஒரு டீச்சர் தானே சொல்லிக் கொடுக்குறாங்க, ஒரே மாதிரி தான் பேசுகிறாங்க, 40 பிள்ளைகளுடைய காதலையும் அதே ஒளி தான் போய் விழுகுது. அப்போ ஏன் ஒரு குழந்தை நல்லா படிக்குது படிக்கலைன்னு பார்க்குறபோது, ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா சில குழந்தைகள் கான்சன்ட்ரேஷனாக அந்த வாத்தியாரை கவனத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கும், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஒத்து கவனிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா, பார்வை என்பது அந்த வாத்தியார் நடத்துகிற போர்டுலேயும் அந்த வார்த்தைகள்லையும் இருக்குமே தவிர, மனம் என்பது எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருக்கும், கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருப்பாங்களே தவிர அவங்களோட எண்ணங்கள் எல்லாம் வேறு எங்கேயோ உலகத்தை சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ இது ஏன் இந்த பிள்ளைங்களால் ஒரு நிலை படித்து அந்த மனநிலைகளை ஒரு பக்கத்தில் கொண்டு வந்து கவனிக்க முடியல அப்படின்னு பார்க்குறபோது, ஜாதகத்தில் புதகிரகத்தின் அருள் அந்த வீரியம் குறைவாக இருக்குமானால் இந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக கவனக்குறைபாடு, கவனச்சிதறல்கள், மன ஒற்றுமையற்ற நிலைப்பாடு இவைகளெல்லாம் வந்துவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த ரெண்டும் சரியாக இருந்துட்டால் குழந்தைங்க படிச்சிருமா அப்படின்னு பார்க்குறபோது, அடுத்தது அந்த குழந்தைகள் அந்த கல்வியில், கல்வி என்று சொன்னாலே படிக்கக்கூடிய வயசுன்னா எப்போ படிப்பாங்க, அநேகமாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பல டிகிரி எடுக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப கால படிப்பு தேவைப்படும். ஏதோ ஒரு ப்ளஸ் டூ முடித்தோம், அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரிங் படித்தோம், இல்லை ஒரு டாக்டருக்கு படித்தோம் அப்படின்னு போயிடுச்சுன்னா, ஒரு ப்ளஸ் டூவிலிருந்து அதுக்கப்புறம் ஒரு அதிகபட்சம் 6-7 வருடங்களில் கல்வி முடிஞ்சு போயிடும். அப்போ வயசு என்னவாக இருக்கும், ஒரு 23-24 வயசுக்குள்ளே இவங்க படித்து முடிச்சாகணும். அப்போ இந்த ஜாதகத்தில் அந்த 22-23 வயதுகள் முடிகின்ற வரையிலும் நடக்கக்கூடிய திசைகளும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்யக்கூடியதாக இருக்கும். இப்போ கல்வின்னு சொன்ன உடனே பார்த்திங்கன்னா பெரும்பாலானவர்களுக்கு ஒரு பயம் உண்டு. ராகுதசை வந்துருச்சுன்னா, ஐயோ இந்த ராகுதசை இனிமேல் இந்த குழந்தையை படிக்க விடாது போல் இருக்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. நிஜம்தான், ராகுதசை நடக்கக்கூடிய பிள்ளைகள் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப படிப்போட மல்லுக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடோடு வாழ பிடிக்காது. ராகுதசை நடக்கக்கூடியவர்களுக்கு வீட்டிலேயே கூட பிள்ளைங்க என்ன செய்யணும்னு கேட்டால், குளிச்சுட்டு வாடா சாப்பிட்லான்னு சொன்னால் சாப்பாடு போடும் போதெல்லாம் சாப்பிட்டுட்டு போய் குளிக்கிறேம்பாங்க. அதே மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக வாழ தெரியாது, எதையும் ஒரு பஞ்சுவலாக நடந்துக்க தெரியாது. இப்படிப்பட்ட
ஒரு இயல்பு நிலைகள் எல்லாம் அந்த ராகு தசை நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உண்டு. ராகு தசை நடக்கக்கூடிய பிள்ளைகளவே நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, இப்படி சொல்லலாம். எப்படின்னா, அதாவது ப்ராக்டிக்கலாக வாழக்கூடிய குழந்தைகள், தியரட்டிக்கலாக வாழக்கூடிய குழந்தைகள்னு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா, இந்த ராகு தசை நடக்கக்கூடிய பிள்ளைகள் அத்தனை பேருமே ப்ராக்டிக்கலாக வாழக்கூடியவங்களை தவிர தியரட்டிக்கலாக வாழக்கூடியவங்க இல்லை. அதாவது சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, வாத்தியார் பாடம் நடத்துகிறத அப்படியே கவனிச்சுட்டு போய் மார்க் எடுத்துகிட்டு வந்துடுற குழந்தைகள் இருக்கிறாங்க. வீட்டில் வந்து படிக்காது, ப்ராப்பராக அந்த புத்தகங்களை மெயின்டைன் பண்ணாது, காலையில் ஒழுங்காக எந்திரிக்காது, காலையில் ஸ்கூலுக்கு போகிற போது வீட்டில் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கிட்டு தான் அது பள்ளிக்கூடத்துக்கு செல்லும். இப்படிப்பட்ட பண்பாடுகள் எல்லாம் இந்த ராகு தசை நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதிகமாக உண்டு. ஆக இதெல்லாம் இருந்துட்டாலும் கூட அடிப்படை யோக பாக்கியம் என்பது இருந்துருச்சுன்னா, அந்த ராகு தசையிலையும் சில குழந்தைகள் நல்லா படிக்கும். காரணம், அந்த ராகு பகவான் இருக்கின்ற இடத்தை பொறுத்து கல்வியை நல்லா கொடுத்துட்டு போகிறவராகவும் இருப்பார். எப்படி இருக்கணும்? இந்த ராகு தசை நடந்தாலும் கூட நான்காம் இடத்ததிபதியின் சாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ராகு, நான்காம் இடத்ததிபதியினால் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராகு, ராகு இருந்த வீட்டுக்கு அதிபதி கேந்திரஸ்தானங்களில் வலுத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இப்படியெல்லாம் இருந்துருச்சுன்னா ராகு தசை படிச்சிருவாங்க. வித்தையான் வித்தைதன்னில் விளம்பிய சுவரடையற, புத்தியான் சுவரை பார்க்க, புதனுமே பலவானாகில் வித்துவானாகி மிக்கோன் உத்தரவானாகி உலகிலே உயர்ந்து நிற்பான் என்று ஒரு கவி உண்டு. அதாவது, வித்தையான் வித்தை தண்ணில் எப்படி என்றால், நான்காம் இடத்ததிபதி வித்தைக்கு கூடிய கிரகம். ஆக அந்த வித்தையான் வித்தை தண்ணின் என்றால், நான்காம் இடத்ததிபதி நான்காம் இடத்திலேயே அமர்ந்து புதகிரகமும் வலுப்பெற்றிருந்து நடக்கக்கூடிய திசையும் வலுப்பெற்றிருக்குமானால் இந்த பிள்ளைகள் மிகப்பெரிய கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. சரி, அதுலேயும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களுக்கு ரொம்ப ஒரு தயக்கம், ஒரு குழப்பம் என்னவென்று கேட்டால், ஒரு எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கிளாஸ் வரைக்கும் எதையாவது பிள்ளைகளை உட்கார வச்சு அடித்து கிடிச்சு பயமுறுத்தி ஏதோ படிக்க வச்சிடுறோம். ஆனால் பத்தாம் கிளாஸுக்கு போகிற போது ஒரு பயமே வந்துடுது, என்ன எடுக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன சப்ஜெக்டில் இது வந்து படிக்கணும்னு தெரியலையே. இப்படியெல்லாம் குழம்பி போகின்ற பிள்ளைகளை விட பெற்றோர்கள் அதிகம் என்பது தானே இன்றைக்கு உண்மை. அப்போ இதையும் ஜாதகத்தில் தெரிந்து கொள்ள முடியுமா? நன்றாக முடியும். எப்படி? ஜாதகப்படி நான்காம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடிய கிரகத்தின் பலத்தை நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன். இப்போ நான்காம் இடத்தில் இருக்கின்ற கிரகம் அல்லது நான்காம் இடத்ததிபதி எங்கு சேர்ந்திருக்கிறாரோ, யாரோடு இணைந்திருக்கிறாரோ, அந்த நான்காம் இடத்ததிபதி இருந்த நட்சத்திராதிபதியின் பலம், இப்படிப்பட்ட அமைப்புகளை நீங்கள் பார்க்கின்ற போது இந்த பிள்ளை இந்த கல்வியை கற்கும் என்று சொல்லுகின்ற நிலைப்பாட்டை தெரிவிக்க முடியும். ஒரு உதாரணமாக, மகர லக்னத்தில் பிறந்த ஒரு குழந்தை எடுத்துக்கொள்வோம். ஆக இந்த மகர லக்னத்தில் பிறந்த குழந்தைக்கு சனி பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார் நான்காம் இடத்தில் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நான்காம் இடத்துல செவ்வாயும் சேர்ந்து அந்த சனி கூட சேர்ந்திருக்கிறார். செவ்வாயும் சனியும் சேர்ந்திருந்துட்டால் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும்னு சொல்லுவாங்களே, அப்போ இந்த குழந்தை மிகப்பெரிய போராட்டத்துக்கு உண்டான குழந்தையா என்று பார்த்தால் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் லக்னாதிபதியாக இருக்கக்கூடியவன் நீச்சம் பெற்று நான்காம் இடத்திலே போயிருந்து நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றிருக்கிற காரணத்தால் இந்த குழந்தைக்கு மிகப்பெரிய பலம் என்று சொல்லக்கூடிய நினைவாற்றல் தன்மைகள், எதையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மைகள் அத்தனையும் வந்துடும். அதேபோல் நான்காம் இடத்த அதிபதியும் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அது இன்னும் மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கக்கூடியது. அதுபோல் எப்பொழுதுமே ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, உதாரணமாக இந்த மகர லக்னத்தில் பிறந்து அந்த ஜாதகத்துக்கு ராகு தசை நடந்ததாக வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அந்த ராகு தசை என்று சொல்லக்கூடியது ஒரு லக்னாதிபதி கூட சம்பந்தப்பட்டோ, அல்லது லக்னாதிபதி இருந்த வீட்டிலையோ, அல்லது ராகு இருந்த வீட்டுக்குடையவன் 1, 4, 7, 10 போன்ற கேந்திரங்களிலோ இருந்து விட்டால் இந்த குழந்தைகள் பிரமாதமாக படிக்கும். இந்த செவ்வாய் சனி காம்பினேஷனில் இருக்கக்கூடிய குழந்தைகள், நிறைய இடங்களில் மருத்துவராக படிக்கிற குழந்தைகளும் இருக்கிறாங்க. அதே போல் பத்தாம் இடத்துல போய் நான்கு கூடையவன் சுக்கரனோடு சேர்ந்து மிக அதிகபட்ச பலம் பெற்றிருந்தால், இதே மகர லக்னம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட, நான்காம் இடத்ததிபதி செவ்வாய், 5 கூடையவன் சுக்கரன். அதே போல் லக்னத்துக்கு 3, 12 கூடையவன் வியாழகிரகம். இந்த இருவரும் இணைந்து பத்தாம் இடத்திலே மிக பலம் பெற்றிருந்து நல்ல நட்சத்திர சாரங்களை கொண்டிருந்தார்களே ஆனால், இவங்களுக்குள்ள ஒரு அடிப்படையாக ஒரு குணம் வரும், பெண்டாக மாட்டாங்க, காசு பணத்துக்காக வேண்டி தன் குணத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் பெரிய ஜட்ஜுகளாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என் அனுபவத்திலே அதை பார்த்துருக்குறேன். அதுலேயும் பெரிய பெயர் புகழ் பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. எதற்காகவும் தன்னுடைய கொள்கை மாறாத குணம் கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்து பெற்றிருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருப்பவரை பார்க்கலாம். அதனால் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்தை பொறுத்து இந்த குழந்தை இதை சார்ந்து படிக்கும், அதற்காக இந்த குழந்தையை கொஞ்சம் ரெடி பண்ணால் நல்லது. சில குழந்தைகள் காலையில் தூங்கும், நைட்டில் சீக்கிரம் ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கும். விடுங்களை, என்ன தப்பு? நீங்கள் வந்து பொதுவான விஷயங்களை எல்லாத்துக்கும் பொருந்தாது. அதாவது பொதுவான விஷயம்னா, நான் இதுதான் சாப்பிடுவேன், நீயும் இதுதான் சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. சில குழந்தைகள் நைட்டில் உட்காந்து படிக்கும், சில குழந்தைகள் காலையில் எழுந்து படிக்கும், சில குழந்தைகள் வீட்டில் படிக்கவே படிக்காது. ஆனால்
அந்த குழந்தைகளின் ஜாதகத்தின் மூலமாக அந்த குழந்தைகளுடைய தன் பலத்தை பார்த்து தெரிந்து கொண்டோமானால் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய கசப்புணர்வுகள் மறைந்து ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டு குடும்ப மகிழ்ச்சியே வந்துவிடும், பெற்றோர்கள் இன்புற்று வாழலாம். நேயர்களே, நாம் அடுத்த வீடியோவில் வேற ஒரு செய்தியோடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.